ஒரு ஜெயிலர், ஒரு விக்ரம், ஒரு ஜவான். இவ்வளவு பெரிய வெற்றி படங்களுடைய இசையமைப்பாளர் ஒரு குழந்தை மாதிரி அந்த புகழை தாங்கிக்கிட்டு இந்த இடத்துல இவ்வளவு எனர்ஜி கொடுத்தாப்ல. பொன்னியின் செல்வம் என்ற ஒரு புதினத்தை படிக்காதவர்களெல்லாம் முட்டாள்கள், அறிவு சார்ந்தவர்கள் கிடையாது என்று மிகப்பெரிய ஒரு விஷயம் இருந்தது. அந்த பொன்னியின் செல்வனை புரட்சி தலைவர் நினைத்தார், கமலையா நினைத்தார்கள், பட்ஜெட்டால் எடுக்க முடியவில்லை, ஆனால் சுபாஸ்கரன் சார் எடுத்தார்கள். தமிழர் உள்ளவரை, தமிழ் இல்லங்கள் இருக்கிறவரை சுபாஸ்கரன் சாருக்கு இந்த தமிழ் உலகம் கடமைப்பட்டிருக்கு. இதை அடுத்த கட்டமாக நகர்த்தி கொடுத்த செண்பமூர்த்தி சாருக்கும் ரெட்சியன் சாருக்கும் இந்த இடத்துல ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு அற்புதமான படைப்பை வெளியில் வருவதற்கு உறுதுணையாக இருந்ததுக்காக. அடுத்ததாக சங்கர் சார், படத்துக்கு உழைப்ப ஒரு மனிதன் ஒரு பாட்டுக்கு உழைப்பார். அவருடைய பிரம்மாண்டம் எல்லாரும் சொல்லி விடிச்சதுதான். நான் அவரை வியந்து பார்ப்பது என்பது ஒரு அற்புதமான குருநாதன். அவருடைய பிரம்மாண்ட படைப்பில் நானும் இருக்கிறேன் என்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நிறைவாக, ஒரு மனிதன் ஏழு பிறப்பு எடுத்து உழைக்க வேண்டிய உழைப்பை ஒற்றை பிறவியில் ஆறு வயதிலிருந்து உழைத்து உழைத்து அழுக்காமல் உயர்த்து அசராமல் உழைத்து அடங்காமல் உழைக்கும் தமிழவர்கள் பட்டறிவு, படிப்பறிவு, பகுத்தறிவு, மூன்று அறிவும் நிரம்பி வழியும் முக்கோண பெட்டகம். இன்னும் முற்றும் கற்று முழு மனிதனாக அமர்ந்திருக்கிற பொழுது இவரிடம் இருக்கும் அறிவு ஒரு 5% எனக்கு கிடைக்காதா என்று எல்லோரையும் இயங்க வைக்கிறார். ஒரு அற்புதமான கலைஞன், அவர் நீடு வாழ வேண்டும். பரமக்குடி தந்த பைந்தமிழ் கலைச்சுடரே, உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.